சரிங்க. ஒரு நாளைக்கு ஃப்ரீயா லீவ் இருக்கிறேன் வாங்க. ஆ சரி, பிளான் பண்ணிங்க நான் கூட வர்றேன். ஆ சரி, நான் பார்க்க வேண்டிய நல்ல ஒரு ஜாலி. நம்ம வந்து ரோடு அங்கே தெரியுது சின்னதா. அதான் நமக்குலாம் இப்போ டைமிங் என்ன பண்ணுறது, நம்ம ஃபீல்டுங்க. இதான் சாமி தங்க பாத்து. ஸ்டெப்ஸ்ல போங்க, ஸ்டெப்ஸ்ல போங்க சாமி. தங்க ஸ்டெப்ஸ்ல போ சாமி. இதுல கட்டி விட்டு இப்படி சேர்ந்துருக்கீங்களா? இந்த கழுத்துள்ள பாருங்க, இந்த சிலை பார்க்க எப்படி தெரியுங்க? பசு சிவன் செல்ல ஆன் பண்ணு சாமி. ரைட்டு, லைட் போட அங்கே உங்களுக்கு அப்பதான் வெளிச்சம் நல்லா கிடைக்குங்க. முன்னாடி வாங்க. சுயம்பலிங்கம் தானுங்க இது, லிங்கம்ங்க. லிங்கத்துக்கு பசு தற்சுரமாக பால் விட்டுட்டு லிங்கத்தை முகந்து பார்க்குதுங்க. இவர் தான் பாண்டிய மன்னர், மக்களோடு சேர்ந்து கும்பிட்ற மாதிரி. உள்ள இருக்கிறது சுயம்பலிங்கம் தானுங்க, அரை அடி தான். கொஞ்சம் டைம் ஆகும், கூட்டம் எல்லாரும் இருந்தால் கோயில் வரலாறு சொல்லுவானுங்க. வெளியில் எப்படி பொட்டலாக இருக்குதுங்க, இதே மாதிரி தான் இந்த இடம் இருந்திருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் பெரிய மஞ்சுளி சங்கால் வெட்டிங்கிறது ஊர். அந்த ஊரில் வந்து பசுமாடுகள்லாம் மேலே வந்து மேயும்பில்ல. பசுமாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் 4 மணி சுமாருக்கு பசுமாடு இறங்கும்போது அதில் 30 ரூபாய் போதுனா ஒரு பசு மட்டும் உள்ள லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல தற்சூலமாக பால் விட்டுட்டு போகிறது. மாட்டுக்காரர் காலையிலையும் சாயங்காலம் கண்ணை அவுத்து விட்டால் கண் திமிர்தண்டமாக குடிக்குது. இவர் கண்ணை பிடிச்சி கட்டிட்டு உட்காந்து கறக்கலாம்னா அந்த ஒரு பசுமாடு பாலுக்கே நிற்கிறது இல்லை. 2 நாளாக பார்க்குறாருங்க அந்த பசுமாடு பாலுக்கு நீங்கள். சரி, பசுமாடு மேய்க்க போகிறவங்க தான் கறந்து சாப்பிட்றானா, இல்லை மாடு மேயற காட்டில் வேற யாரும் கறந்து சாப்பிட்றாளா? ஒரு வாரத்துக்கு தோட்டத்தில் வேலை பாரு, பசுமாடு மேய்க்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் வந்துட்டார். அங்கங்கே பசுமாடு மேயற காட்டில் அங்கங்கே செடி மரவிலேயே மறைஞ்சு உட்காந்துருக்காரு. யார் வந்தால் கறந்தால் தெரியுமில்ல அப்படின்னு பார்த்துருக்காரு. அப்படியே ஒரு வாரமாக பார்த்துருக்காரு, எதுவுமே தெரியல. ஒரு நாள் வேலையில் 4 மணி சுமாருக்கு பசுமாடுலாம் கீழே இறங்கும்போது இங்கனக்குள்ளே செடி மரவில் உட்காந்துருக்காரு. 20 ரூபாய் பசுமாடு போயிட்டு இருக்கும்போது ஒரு பசு மட்டும் பிரிஞ்சு போய் சிவன் இருக்கக்கூடிய இடத்துல தற்சுரமாக பால் விட்டுது. என்னடா ஒரு பசு மட்டும் போய் அங்கே பால் விட்டு பசு போய் இப்படி கையில் பிடிக்கிறார், கையில் பிடிக்கவும் கை பிடிதான் நிற்கிது. தற்சுரமாக பசுவும் மறைஞ்சிருது. அது பிற்பாடு சிவன் பாண்டிய மன்னர் கனல் போய் சொல்லி பாண்டிய மன்னர் கோயில் எழுப்புனது. அதான் அப்படி உங்களை காட்டுது. பசு லிங்கத்துக்கு பால் விடுறது பார்த்தீங்களா, அது கீழே இருக்கிறது மன்னர், பாண்டிய மன்னர் மக்களோடு சேர்ந்து கும்பிடுற மாதிரி. அதே மாதிரி முன்னத்தபடி இந்த கீழே பள்ளத்தை விட்டு கொஞ்சம் மேலே வந்தோடனே பாறை இருக்கிறவங்கெல்லாம் செருகி விட்டு படி, அந்த படி இந்த ரூம்புக்கிட்ட வந்து சேருது. அதான் பாண்டிய மன்னர் காலத்தில் போட்ட படி. இந்த படி போட்டு 1000 வருஷத்துக்கு ஒன்றும் குறையாது. பெரிய மஞ்சுவலி செட்டியார் போட்ட படி. அவர் கல்யாணமாகி 40 வருஷமாகி குழந்தையே இல்லை சாமி.
அந்த மாதிரி இருக்கிற காலத்துல அந்த ஒரு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப ஆரம்ப காலத்துல தங்கமலை, ரெண்டாவது சதுரை லிங்கமலை, மூணாவது சஞ்சீவ மலை, இப்ப நாலாவது ரங்கமலை. முன்னோர்கள் நம்ம பாட்டங்காலத்துல பேர் எப்படி வச்சாங்க, இப்ப வர்ற குழந்தைங்களுக்கு பேர் எப்படி, அது மாதிரி ஒரு உகத்துக்கு மாறி வருது. அந்த பேரே மாறி வருதுங்க, மருவி வருது. நான் சொல்றது கேளுங்க சாமி, முன்னத்தபடி இருக்கிற காலத்துல அந்த செட்டியாரு குழந்தை 40 வயசு ஆகி குழந்தை இல்லைங்கள, அப்படி இருக்கிற காலத்துல அந்த ஒருத்தர் சொல்றாரு. அப்ப நீ ரங்கமலைக்கு ரங்கமலைன்னு சொன்னா தான் உன்னைக்கு உங்களுக்கு தெரியுது. தங்கமலைனா என்னடா, தங்கமலைக்கு திகட்டல் வந்துருந்தது எதை சொல்ல வந்தது. அப்ப நீ ரங்கமலைக்கு மாதம் ஒரு முறை போய்வான், இதான் அவருடைய அருளால வாரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் முன்னத்தபடியில மாதம் ஒரு முறை வந்து போயிட்டு இருக்காரு. மாதம் ஒரு முறை வந்து போயிட்டு இருக்கிற காலத்துல சிவன் தற்சுரூபமா கனவுல சொல்றா அப்படி. அப்ப வர்ற மக்கள் இந்த படியில ஏறி இறங்குறப்ப சிரமப்படுறாங்க. அடிவாரத்திலிருந்து கோயில் வரைக்கும் படி கட்டிடு, கார்த்திகை தீபம் தவறாம அடிவாரத்திலிருந்து மேல உச்சி கம்ப வரைக்கும் தீபம் ஓட்டு. கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 500 பேருக்கு அன்னதானம் கொடுத்துரு. இந்த மாதிரி செய்து வந்தால் விமோசனம்னு சிவன் சொல்றாரு. அப்ப செட்டியார் கேட்கிறார், சாமி நான் வறுமையில் இருக்கிறேன், இந்த படி வேலையை நான் எப்படி செய்யறேன்னு கேட்டிருக்காரு. அப்பா நீ 10 ஆளுகள் கூப்பிட்டு வந்து அடிவாரத்திலிருந்து நீ படி போட்டுக்கிட்டு வா, உனக்கு நான் வழி செய்கிறேன் அப்படின்ட்டார். செட்டியார் 10 ஆளுகளை கூப்பிட்டு வந்து அடிவாரத்திலிருந்து படி போட்டுட்டு வர்றாரு. படி போட்டு வர்றாருன்னா அந்த வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டு உறங்காயுமே உட்காந்துருக்கார். விடிஞ்சா சனிக்கிழமை ஆளுகளுக்கு சம்பளம் போடணும், நம்ம எதை வச்சு போடுறது, உறங்காமையே 3 மணிக்கு உட்காந்துரு. 3 மணிக்கு மேலே அப்படியே கண் அசந்துறார். அப்புறம் சிவன் 4:30 போல சிவன் கனல் வந்துரு, இப்படின்னு கையில் தட்டுவோம் செட்டியார் சாமின்னு முடிச்சுக்கிறார். அப்போ சிவன் சொல்கிறார், அப்பா நீ வாரம் 1 காசு எடுத்துக்க, 5 பைசா 2 பைசா 10 பைசா நடமாடுறதுக்கு முன்னாடி வந்த காசு, 4 காலனா கொண்டது 1 ரூபா, 16 அணா கொண்டது 1 ரூபா, செம்பு காசு காலனா காசு. அந்த காசெல்லாம் நடமாட்டம் இருக்கும்போது நமக்கெல்லாம் வயசு 16-17 இருக்கு, நல்லா ஆகும் இருக்கு சார். ஓட்ட காசு செம்பு காசு, வாரம் 1 காசு எடுத்துக்க, மூலிகை நிறையா இருக்குது, இப்படி குறிப்பிட்ட மாதிரி கையை நீட்டி இந்த மூலிகை பிடுங்கி கசைக்கு சாத்த விட்டீங்கன்னா அந்த காசு வந்து பொன்னாக மாறும், அதை மாற்றி வேலையால் கொடுத்துக்கிட்டு படி வேலையை செய், வாரம் 1 காசு விட்டார். அதே மாதிரி வாரம் 1 காசு வைக்கிறது, அந்த பச்சளி பிடிங்கி கசையை சாத்த விட்டால் பொன்னாக மாறும், மாற்றி கொடுத்துக்கிட்டே படி போட்டு வரார். 3/4 பகுதியில் கிண்ணாரக்கல்னு இருக்குது, வெங்கலக்கல்னு சொல்லுவாங்க, மணி ஓசைக்கல்னு சொல்லுவாங்க சாமி. அந்த கிண்ணாரக்கல் கீழால் படி மேலே வந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் செட்டியார் சம்சாரம் சொல்கிறார், அப்படி நீங்கள் 1 காசு தானே வைக்கிறீங்க, 2 காசு வைங்க, 1 காசை மாற்றி நம்ம செலவு பண்ணிக்கலாம், 1 காசை மாற்றி வேலையால் கொடுத்துக்கலாம்னு சம்சாரம் சொல்லுது. அந்த இடத்துல செட்டியார் தட்டிச்சு பேசலை, நம்ம சம்சாரம் தான் சொல்லுதுன்னு 2 காசு வச்சுருக்காரு. அந்த பச்சாளி இப்போ நீங்கள் கசக்கிறாங்கிற ஒரு துளி சார் வரல, ஒன்றுமே செய்ய முடியல, படி பகுதியோடவும் நிற்கிது. ரொம்ப காலத்துக்கு முன்னால் பழையபடி சிவன் கனல் வந்து கேட்குறாரு, ஏப்பா படி வேலையை நிப்பாட்டிட்டேன், சாமி நான் தவறு பண்ணிட்டேன், நீங்கள் தான் விமோச்சனம் அளிக்கணும் அப்படிங்கிறார். அப்பா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ படி வேலையை பூர்த்தி செய்தால் விமோச்சிட்டார். அப்புறம் ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஊர் ஊருக்கு ஆசகம் வாங்கி அப்புறம் படி வேலையை பிடிச்சி, அதுக்கு பிற்பாடு தான் வாரிசு. ஒரே காசிலே செய்துட்டு வந்திருந்தான், 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னால் பேரனுங்க எங்கள் பாட்டம் கட்டணும்னு சொல்லி வந்துருமில்ல, உரிமை கொண்டாட வேண்டியது, 10-18 வசூல் பண்ணு கட்டும்போது சொந்தம் கொண்டாடுற வாய்ப்பு இல்லையில, சிவன் உடைய திருவுடையாள். 40 வருஷத்துக்கு முன்னிலே அன்னதானமே இங்கே தான் கொடுத்தாங்க சாமி கார்த்திகை தெய்வத்துக்கு. இப்போ வயசானு ஏற முடியறதில்ல, பொருள் சமைக்க முடியறதில்ல, இப்போ அன்னதானம் 40 வருஷ காலமாக கீழே அடிவாரத்தில் வரக்கூடிய மக்கள் எல்லாம் மேலே ஒரு குரூப்பு அடிவாரத்திலிருந்து தேவம் போடு, ஒரு குரூப்பு கிண்ணாறுகள்லேருந்து தேவம் போட்டு வரு, நைட்டு 9:10 ஆயிடும், அதுக்கு பிற்பாடு கீழே போய் தான் அன்னதானம். இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி ஜென்ரேட்டர் கொண்டாந்து 3 வருஷம் திறப்படமே ஓட்டினாங்க சாமி. அவர் செட்டியாருக்கு ஈரோடு வேலூர் மணப்பாறை குஜிலியம்பாறை திண்டுக்கல் எங்கே இருந்தாலும் கார்த்திகை தீபத்தை கொண்டுருவோம். மேலே உச்சியில் கம்பம், நீங்கள் போயிருக்கிற சாமி மல்லீஸ்வரன், ஆனால் நம்ம போயிருக்கேன் மேலே எப்படிங்க பொட்டல் கம்பத்துக்கு மேலே 2 பேர்லாம் சுத்தம், வெள்ளக்காரன் காலத்தில் சந்தையே அங்கே தான் கூடியிருக்கு சாமி, அந்த இடத்துக்கு பேரே சந்தைப்பேட்டை. இப்படியே ரவுண்டாக கோடாரம் கட்டியிருக்கேன் நான், வெள்ளக்காரங்காலத்தில் சுண்ணாம்புக்கார செங்கல் கொண்டே ரவுண்டாக கோடாரம் கட்டியிருக்கேன், தங்காறு ஓடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கட்டியிருக்கேன் சாமி. ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும்போது ஊருக்கு வந்தீங்கன்னா ஒரு நைட்டு தங்கி போகிற மாதிரி வாங்க, நல்லா சஞ்சீவி காத்து நைட்டில் அடிக்கும், உடம்பு பட்டாலே நல்லா இருக்காங்க. காணாசோனியன் இருக்குதுங்க, காணாசோனியன் சொல்லுவாங்க கருண், இந்த காணாத இடத்துக்குலாம் கருண் வச்சு மோதிரப்பாளின்னு சொல்லுவாங்க, தண்ணி பாளிக்கு போனீங்களா அது இடையிறதே கொஞ்சம் கீழே போகணும். நம்ம கருமம் துணையிட்டுருக்காக காசை முன்னெல்லாம் 5 பைசா 10 பைசா ஏறு பண்ணு பின்னு வச்சு இதுகளை போட்டு விட்டு 3 தடவை அள்ளுவணும், அள்ளும் போது கைக்கு காசு வந்தால் பழையபடி திருப்பி கருமத்தை கொண்டு வரும்னு பழையபடி தண்ணி அள்ளி 3 தடவை தொளிச்சுக்கிட்டு பாலையில் வந்து குளிக்கிறது குளிச்சுக்கிட்டு கை கால் அலம்பிக்கிட்டு வந்து போச்சு.